அடுத்த 4 நாட்களுக்கு நீலகிரி கோவை மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. ஏனைய மாவட்டங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை மையம் தகவல். இன்று முதல் புதுச்சேரிக்கு மீண்டும் பேருந்துகள் இயக்கம். தேநீர் கடைகள், நடைபாதை கடைகள் இரவு 9 மணி வரை இயங்கலாம். சென்னை மெட்ரோ ரயில்கள் இயங்கும் நேரம் நீட்டிப்பு. நெரிசல் மிகு நேரங்களில் 5 நிமிட இடைவெளியில் ரயில்கள் இயங்கும் என அறிவிப்பு. புதுச்சேரியில் அமைச்சர்களுக்கான இலாக்கா ஒதுக்கீடு. முதலமைச்சர் ரங்கசாமிக்கு சுகாதாரம், வருவாய், உள்ளாட்சி நிர்வாகம் உள்ளிட்ட 13 துறைகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. புதுச்சேரியில் 9 முதல் 12 வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு வரும் வெள்ளிக்கிழமை முதல் பள்ளிகள் திறப்பு. கல்லூரிகளும் திறக்கப்படும் என அறிவிப்பு. வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பத்ம விருதுக்கு தகுதியுள்ளோர் பெயரை பொதுமக்களே அரசுக்கு பரிந்துரைக்கலாம் என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச பயங்கரவாத தடுப்பு படையினர் லக்னோவில் 2 அல்கொய்தா பயங்கரவாதிகளை கைது செய்துள்ளனர். சுதந்திர தினத்தன்று அவர்கள் நடத்தவிருந்த பயங்கரவாத தாக்குதல் முறியடிக்கப்பட்டுள்ளது. ட்விட்டர் இந்தியாவுக்கான குறைதீர் அதிகாரியாக வினய் பிரகாஷ் என்பவரை அந்நிறுவனம் நியமித்துள்ளது. ஆப்கானிஸ்தானின் காந்தகார் நகரில் தாலிபான்களின் ஆதிக்கம் அதிகரித்து வருவதால் இந்திய துணை தூதரகத்தின் அதிகாரிகளை தற்காலிகமாக இந்தியா திரும்ப பெற்றுள்ளது. அமெரிக்காவின் மேற்கு பகுதியில் ஏற்பட்டுள்ள காட்டுத்தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளானதில் 2 தீயணைப்பு வீரர்கள் உயிரிழந்தனர். ஆஸ்திரேலியாவில் கடந்த 10 மாதங்களில் முதன்முறையாக கொரோனாவால் ஒருவர் உயிரிழந்துள்ளார். அவருக்கு வயது 90. பாகிஸ்தானில் கடந்த 3 வாரங்களாக கொரோனா பாதிப்பு 3 மடங்கு உயர்ந்து வருவதை எதிர்கொள்ள அந்நாட்டு அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது. தென்னாப்பிரிக்காவின் முன்னாள் அதிபர் ஜாக்கப் ஜூமா கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து அந்நாட்டின் பொருளாதார மையமான ஜோகன்ஸ்பர்கில் வன்முறை பரவியுள்ளது. உலக அளவில் இலவச மருத்துவ சேவை வேண்டும் என போப் பிரான்சிஸ் வேண்டுகோள் விடுத்தார். இன்று முதல் அமலாகியுள்ள ஊரடங்கு தளர்வின்படி புதுச்சேரிக்கு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. அதே நேரம் மற்ற மாநிலங்களிலிருந்து பேருந்து போக்குவரத்திற்கான தடை தொடர்கிறது. உணவகங்கள், தேநீர் கடைகள், பேக்கரிகள், நடைபாதை கடைகள், காரவகை பண்டங்கள் விற்பனை கடைகள் இரவு 9 மணி வரை செயல்படவும் அனுமதிக்கப்பட்டுள்ளது. சென்னை மெட்ரோ ரயில் சேவை இன்று முதல் நீட்டிக்கப்படுகிறது. அதன்படி காலை 5:30 முதல் இரவு 10 மணி வரை மெட்ரோ ரயில் இயக்கப்பட உள்ளன. நெரிசல் மிகு நேரங்களான காலை 8 மணி முதல் 11 மணி வரையும், மாலை 5 மணி முதல் இரவு 8 மணி வரையும் 5 நிமிடங்களுக்கு ஒரு முறையும், பிற நேரங்களில் 10 நிமிட இடைவெளியில் இயக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஞாயிற்றுக்கிழமைகள் மற்றும் அரசு பொது விடுமுறை நாட்களில் காலை 7 மணி முதல் இரவு 9 மணி வரை 10 நிமிட இடைவெளியில் மெட்ரோ ரயில்கள் இயக்கப்படும் என்று சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் அறிவித்துள்ளது. ச
சென்னை உட்பட தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலும் நேற்றிரவு மழை பெய்தது. தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை மற்றும் மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்ததைத் தொடர்ந்து அரக்கோணம் மற்றும் சோளிங்கர் சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை கொட்டி தீர்த்தது. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறில் மிதமான மழை பெய்ததால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி ஆகிய மாவட்டங்களில் அடுத்த 4 நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கன முதல் மிக கனமழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியை ஒட்டிய மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என்றும், ஏனைய மாவட்டங்கள் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் அநேகமாக வறண்ட வானிலையும் ஓரிரு இடங்களில் லேசான மழையும் பெய்யக்கூடும் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. புதுச்சேரியில் அமைச்சர்களுக்கான இலாக்கா பட்டியல் இறுதி செய்யப்பட்டு ஆளுநரிடம் வழங்கப்பட்டிருந்த நிலையில் துணைநிலை ஆளுநர் மற்றும் மத்திய உள்துறை ஒப்புதல் அளித்ததைத் தொடர்ந்து அமைச்சர்களுக்கான இலாக்காக்கள் புதுச்சேரி அரசிதழில் வெளியிடப்பட்டுள்ளன. அதன்படி முதலமைச்சர் ரங்கசாமிக்கு நிதி, வருவாய் மற்றும் கலால்துறை, சுகாதாரம் மற்றும் குடும்ப நலன், உள்ளாட்சித்துறை உள்ளிட்ட 13 இலாக்காக்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன. பாஜகவைச் சேர்ந்த அமைச்சர் நமச்சிவாயத்திற்கு உள்துறை, மின்சாரத்துறை உள்ளிட்ட 6 துறைகளும், சாய் சரவணனுக்கு குடிமைப்பொருள் மற்றும் நுகர்வோர் விவகாரம் துறை, ஊரக வளர்ச்சித்துறை, சிறுபான்மைத்துறை உள்ளிட்ட 6 துறைகள் கொடுக்கப்பட்டுள்ளன. என்ஆர் காங்கிரஸ் அமைச்சர் லட்சுமி நாராயணனுக்கு பொதுப்பணித்துறை உள்ளிட்ட 6 இலாக்காக்களும், அமைச்சர் ஜெயக்குமாருக்கு வேளாண் துறை உள்ளிட்ட 6 துறைகளும் ஒதுக்கப்பட்டுள்ளன. என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் பெண் அமைச்சர் சந்திர பிரியங்காவிற்கு போக்குவரத்துத்துறை, ஆதி திராவிடர் நலத்துறை, தொழிலாளர் நலத்துறை உள்ளிட்ட 6 இலாக்காக்களும் ஒதுக்கப்பட்டுள்ளன. புதுச்சேரியில் வரும் 16ஆம் தேதி முதல் பள்ளிகள், கல்லூரிகள் திறக்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்துள்ளார். துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜனுடன் சந்திப்பு நடத்திய பின் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. செய்தியாளர்களை சந்தித்த முதலமைச்சர் நாராயணசாமி 9 முதல் 12ஆம் வகுப்பு பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் திறக்கப்படும் என தெரிவித்தார். பள்ளிகள், கல்லூரிகள் திறக்கப்பட உள்ளதால் ஆசிரியர்கள் அனைவரும் கட்டாயம் தடுப்பூசி செலுத்திக் கொள்ள வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பள்ளிகள், கல்லூரிகள் திறப்பு குறித்து வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிடப்பட்டுள்ளது. தருமபுரியில் செடிகளுக்கு தண்ணீர் பாய்ச்சுவதற்காக குப்பை கொட்டி வந்த 40 ஆண்டுகள் பழமையான கிணற்றை தூர்வாரி பயன்படுத்த தொடங்கியுள்ள தன்னார்வ சிறுவர்கள் குறித்து விளக்குகிறது இந்த தொகுப்பு. தருமபுரி அடுத்த பாடி ஊராட்சி பகுதியைச் சேர்ந்த கோவிந்தசாமி என்பவர் பள்ளி மாணவர்களை ஒன்றிணைத்து சுற்றுச்சூழலை பாதுகாத்து பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த குழுவில் உள்ள அரசு பள்ளி, கல்லூரி மாணவர்கள், சமூக ஆர்வலர்கள் ஒன்றிணைந்து ஏரிகளிலும் சாலையோரங்களிலும் மரக்கன்றுகள் நட்டு பராமரித்து வருகின்றனர். பள்ளி விடுமுறை நாட்களில் மாணவர்கள் மரக்கன்றுகளுக்கு தண்ணீர் ஊற்றுதல், பராமரித்தல் உள்ளிட்ட பணிகளை செய்து வந்தனர். தொடர்ந்து கோடை காலங்களில் தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படும்போது டேங்கர் மூலம் தண்ணீரை விலைக்கு வாங்கி ஊற்றி வளர்த்து வந்தனர். இந்நிலையில் முகநூல், ட்விட்டர், வாட்ஸ்அப் உள்ளிட்ட சமூக வலைதளங்களின் வாயிலாக சுமார் 2 லட்சம் நிதி திரட்டி 40 ஆண்டுகள் பழமையான பாழடைந்த கிணற்றை தூர்வாரி உள்ளனர் பீனிக்ஸ் குழுவைச் சேர்ந்தவர்கள். விவசாயி ஒருவரிடமிருந்து இரவல் பெற்று மின் மோட்டாரில் மரங்களுக்கு தண்ணீர் இறைத்த குழுவினர் நிரந்தரமாக மோட்டார் அமைக்க உதவியை எதிர்பார்த்து காத்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் கவுந்தப்பாடி அரசு போக்குவரத்து கழக ஓட்டுநராக வேலை செய்து வந்தவர் செல்வராஜ். வழக்கம்போல் பணிக்கு சென்ற செல்வராஜ் 30க்கும் மேற்பட்ட பயணிகளுடன் கவுந்தப்பாடியிலிருந்து பெருந்துறை நோக்கி சென்று கொண்டிருந்தார். அப்போது வெள்ளாங்கோவில் வரும்போது திடீரென மாரடைப்பு ஏற்பட்டது. உடனடியாக செல்வராஜ் பேருந்தை சாலையோரம் நிறுத்திவிட்டு மயங்கி விழுந்தார். பேருந்தில் இருந்த பயணிகள் உடனடியாக ஓட்டுநரை மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல முயற்சித்த போது செல்வராஜ் உயிரிழந்திருப்பது தெரிய வந்தது. உயிர் போகும் நிலையிலும் பயணிகளை காப்பாற்றிய ஓட்டுநரை நினைத்து பயணிகள் கண் கலங்கினர். இச்சம்பவம் குறித்து சிறுவலூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து இறந்த செல்வராஜின் உடலை பிரேத பரிசோதனைக்காக கோபிச்செட்டிப்பாளையம் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர்.
நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் பகுதியைச் சேர்ந்த முதுகு தண்டுபட தசைநார் சிதைவு நோய் பாதிக்கப்பட்ட சிறுமி மித்ராவுக்கு போதிய நிதியுதவி கிடைத்ததும் மத்திய அரசின் ஜிஎஸ்டி மற்றும் இறக்குமதி மதிப்பு கூட்டு வரிகள் தள்ளுபடி செய்யாததால் மருந்து பெறுவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. இன்னும் 10 நாட்களில் மருந்து செலுத்த வேண்டுமென மருத்துவர்கள் கூறியுள்ள நிலையில் பெற்றோர் வரி தள்ளுபடியை எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர். சுவிட்சர்லாந்தில் தயாரிக்கப்படும் மருந்தின் விலை 16 கோடி ரூபாய் என்ற நிலையில் இறக்குமதி வரியையும் சேர்த்து 22 கோடி ரூபாய் ஆகிறது. இம்மருந்தை இறக்குமதி செய்வதற்கான வரி மட்டுமே 6 கோடி ரூபாய் என்பது குறிப்பிடத்தக்கது. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியை அடுத்த பெரும்புகை கிராமத்தில் உள்ள தனியார் கல்குவாரி ஒன்றில் வெடிவைத்து தகர்க்கப்பட்டது. அருகே விவசாய நிலத்தில் வேலை செய்து கொண்டிருந்த ஊரணி தாங்கல் கிராமத்தைச் சேர்ந்த செல்வி என்பவர் மீது கற்கள் விழுந்ததால் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இது தொடர்பாக கல்குவாரி உரிமையாளர் முருகபாண்டி மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் கிருஷ்ணகிரி புதுவை தேசிய நெடுஞ்சாலையில் செல்வி குடும்பத்தார் மற்றும் கிராமத்தினர் மரங்களை வெட்டி போட்டு மறியலில் ஈடுபட்டனர். வெடி விபத்தில் இறந்த செல்விக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் மற்றும் கல்குவாரி உரிமையாளர் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்து இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே சமீபத்தில் பெய்த மழையால் 25 வீடுகள் சேதமடைந்த நிலையில் உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்று வீட்டின் உரிமையாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். குளித்தலை அருகே கொசூர் ஊராட்சி பகுதியான குப்பாண்டியூர் கிராமத்தில் சமீபத்தில் காற்றுடன் கூடிய மழை பெய்ததில் சுமார் 27 வீடுகளின் மேற்கூரை காற்றில் அடித்துச் செல்லப்பட்டுள்ளது. எல்லாம் நாங்க தூங்கிட்டு இருங்க, 10 மணிக்கு எல்லாம் வந்து மழை காத்து வந்து எல்லாம் அடிச்சுக்கிட்டு போய் எல்லாம் அரைச்சுக்கிட்டு போயிடுச்சுங்க. எல்லாம் பிரிஞ்சு எல்லாம் களைஞ்சு எங்களெல்லாம் போட்டு அமுத்தி எல்லாம் காயமாயி போச்சு. எதுவுமே தங்கறதுக்கு இடம் கிடையாது. இதுதான் வழி. நாங்கள் இன்னைக்கு 4 நாளாக காத்திர மழையில அப்படியே கிடக்குற ஒருத்தரும் பார்க்கறதுக்கு எடுக்கிறதுக்கு ஒன்றும் முடியலங்க. யாரும் இல்லைங்க, நாங்கள் என்னங்க பண்றது. மழையால் மரங்களும் மின் கம்பங்களும் அடியோடு சாய்ந்துள்ளன. பள்ளியில் படிக்கும் சிறுவர்களும் படிப்பும் பாதிப்புக்குள்ளாகியுள்ளதாக கூறும் அந்த பகுதி மக்கள் ஊரடங்கால் வாழ்வாதாரமே கேள்விக்குறியான நிலையில் சேதமடைந்த வீடுகளை சீர் செய்ய அரசின் உதவியை எதிர்பார்த்து இருப்பதாக தெரிவிக்கின்றனர். திருச்சி திருவெறும்பூர் அருகே உள்ள நவல்பட்டு ஊராட்சிக்கு உட்பட்ட கவுண்டர் தெருவில் 2019 மற்றும் 2020 மாநில நிதிக்குழு மானிய திட்டத்தின் கீழ் தற்போது தார் சாலை அமைக்கப்பட்டுள்ளது. அப்படி போடப்பட்ட அந்த சாலை மிகவும் மோசமாக உள்ளதோடு வெறும் கையாலேயே எடுக்கக்கூடிய அளவில் கலவைகள் சரியாக மெல்டாகவில்லை என்று பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் தங்கள் பகுதிக்கு தரமான சாலையை அமைத்து தர வேண்டுமென நவல்பட்டு கிராம கமிட்டியினர் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். சிவகங்கை மாவட்டம் திருப்பூவனம் அருகே காஞ்சனங்குளம் கண்மாயில் மண் அள்ள மாவட்ட நிர்வாகம் அனுமதி கொடுத்ததையடுத்து பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர் தாசில்தார் உள்ளிட்ட அதிகாரிகள் காஞ்சனங்குளம் கிராமத்திற்கு வந்தனர். இந்த நிலையில் விவசாயிகள் கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து முற்றுகையிட்டதைத் தொடர்ந்து அதிகாரிகள் பதிலேதும் சொல்லாமல் திரும்பிச் சென்றனர். ஏற்கனவே காஞ்சனங்குள கண்மாய் பள்ளமாக இருப்பதால் பாசனத்திற்கு தண்ணீரை பாய்ச்ச முடியாமல் மோட்டார் மூலம் பாய்ச்சி வரும் நிலையில் மேலும் மணல் அள்ளினால் விவசாயம் முற்றிலும் அழிந்துவிடும் என்பது விவசாயிகளின் குற்றச்சாட்டாக உள்ளது. எனவே மாவட்ட நிர்வாகம் காஞ்சனங்குளம் கண்மாயில் மணல் அள்ள வழங்கிய அனுமதியை ரத்து செய்ய வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. சேலம் மாவட்டம் மேட்டூரில் 840 மற்றும் 600 மெகாவாட் அனல் மின் நிலையங்கள் மூலமாக நாளொன்றுக்கு 1440 மெகாவாட் மின் உற்பத்தி செய்யப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் கடந்த சில தினங்களாக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை பெய்து வருவதால் மின் பயன்பாடு குறைந்துள்ளது. இதன் காரணமாக மேட்டூர் 840 மெகாவாட் அனல் மின் நிலையத்தில் உள்ள 2வது அலகில் 210 மெகாவாட் மின் உற்பத்தி ஏற்கனவே நிறுத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தற்போது 4வது அலகிலும் 210 மெகாவாட் மின் உற்பத்தி நிறுத்தப்பட்டுள்ளதால் 2 அனல் மின் நிலையங்களிலும் சேர்த்து நாள் ஒன்றுக்கு 1440 மெகாவாட் மின் உற்பத்திக்கு பதிலாக 1020 மெகாவாட் அளவிற்கு மட்டுமே மின் உற்பத்தி செய்யப்பட்டு வருகிறது.
சென்னை ஆவடி அருகே திருமுல்லை வாயிலில் பட்டா இல்லாத நபர்களுக்கு பால்வளத்துறை அமைச்சர் நாசர் பட்டாக்கள் வழங்கினார். இதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தமிழகத்தில் ஆவின்பால் நிர்வாகத்தில் பணியாளர் தேர்வுக்கு அங்கீகரிக்கப்பட்ட தேர்வாணையம் மூலம் பணியாளர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் என்றும், இடைத்தரகர் இல்லாமல் நேரடியாகவே பணியாளர்கள் தேர்வு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்றும் கூறினார். மேலும் விரைவில் இதற்கான அறிவிப்பு செய்தித்தாள்களில் வெளியிடப்பட்டு வெளிப்படைத் தன்மையுடன் நடைபெறும் எனவும் அவர் தெரிவித்தார். பெட்ரோல் விலை அதிகரித்து வரும் நிலையில் சூரிய சக்தி மூலம் இருசக்கர வாகனம் போல் இயக்கும் சைக்கிளை கண்டுபிடித்துள்ள மதுரை மாணவனுக்கு பாராட்டுகள் குவிந்து வருகிறது. பெட்ரோல் விலை 100 ரூபாயை தாண்டிவிட்ட நிலையில் இருசக்கர வாகனத்தின் பயன்பாட்டை நம்பியே வாழ்க்கை நடத்தும் பலருக்கும் இந்த விலையேற்றம் பெரும் சுமையாக அமைந்துள்ளது. இவர்களின் சுமையை போக்கும் வகையில் சோலாரில் இயங்கும் சைக்கிளை கண்டுபிடித்து அனைவரின் கவனத்தை ஈர்த்துள்ளார் மதுரை அமெரிக்கன் கல்லூரியில் இயற்பியல் துறை 3ஆம் ஆண்டு மாணவன் தனுஷ்குமார். 12 வோல்ட் அளவுள்ள 2 சோலார் மின்கலன்களை மிதிவண்டியில் பொருத்தி 2 பேட்டரிகள் மற்றும் டிசி மோட்டார் பொருத்தி இருசக்கர வாகனத்தை போன்று இயங்கும் வகையில் சோலார் மிதிவண்டி தயாரிக்கப்பட்டுள்ளது. சோலார் மிதிவண்டி மூலமாக 30 கிலோமீட்டர் தூரம் வரை அதிகபட்சமாக 30 கிலோமீட்டர் வேகத்தில் செல்ல முடியும். இது வந்து பாத்தீங்கன்னா 30 கிலோமீட்டர் ஸ்பீடு வரைக்கும் கொடுக்கும். இது வந்து 30 கிலோமீட்டர் ரேஞ்ச் வரைக்கும் இந்த பேட்டரியோட சார்ஜ் வச்சு நம்மளால போக முடியும். இப்போ நான் வந்து சோலார் பேனல் இதில் ஃபிட் பண்ணியிருக்கேன். இந்த சோலார் பேனலோட யூஸ் என்னன்னா, இப்போ நம்ம சப்போஸ் 30 கிலோமீட்டர் வரைக்கும் நம்ம ரீச் பண்ணுறோம்னா அதுக்கு ஒரு 1/2 ஹவர் 1 ஹவர் தேவைப்படுதுன்னா, ஸோ அந்த டைத்துலையுமே இந்த சோலார் பேனல் வந்து சார்ஜ் வந்து பேட்டரி சார்ஜ் பண்ணும். ஸோ அந்த சார்ஜ் வச்சு நம்ம 10 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் நம்மளால் எக்ஸ்ட்ரா போக முடியும். நெக்ஸ்ட் இதில் எதுவும் எப்படியும் ஒரு டெக்னிக்கல் ஃபால்ட் சப்போஸ் ஏதாவது நிற்கிற மாதிரி வந்துச்சுன்னா நம்மளால் பெடல் பண்ணுற ஒரு ஆப்ஷனும் இருக்குதுங்க. ஸோ இதில் வந்து ஒரு 3 விதத்துலேயுமே இது எந்த இடத்துலையும் நிற்காத மாதிரி நான் அதை வடிவமைச்சிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ வந்து பேட்டரியில் இப்போ சப்போஸ் சோலார் பேனல் எனி டெக்னிக்கல் ஃபால்ட், இதுக்கு வந்து நம்ம சார்ஜர் வச்சுருக்கோம் தனியாக. பேட்டரியை சார்ஜ் பண்ணுறதுக்கு தனியாக சார்ஜர் வச்சு நம்ம அதை சார்ஜ் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே சோலார் பேனல் வச்சுருக்கேன். நம்ம பேட்டரி சார்ஜரே தேவையில்லை, சோலார் பேனல்லே நம்ம பேட்டரியை போய் சார்ஜ் பண்ணிக்கிற மாதிரி செட் பண்ணிக்கிறேன். ஸோ சப்போஸ் ரெண்டுமே நமக்கு வந்து யூஸ்லெஸ்ஸாக எனக்கே ஆச்சுன்னா நமக்கு வந்து நம்ம அந்த நேரத்தில் வந்து பெடல் பண்ணி நம்மளால் வர முடியும். சோலார் மூலம் உற்பத்தி செய்யப்படும் மின்சாரத்தை பேட்டரியில் சேமித்து வைத்து அதன் மூலம் மோட்டாரை கொண்டு இயங்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக, ஒருவேளை இரு வகையிலும் கோளாறு ஏற்பட்டால் வழக்கமான முறையில் பெடல் செய்தும் பயணிக்கும் வகையிலும் வடிவமைத்து உள்ளதாக கூறுகிறார். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே அரங்கல் துருகம் ஊராட்சியில் உள்ளது மத்தூர் கொல்லை. இந்த பகுதியில் நந்தி சுனை தேவுடு காணாறு ஓடுகிறது. ஆந்திர மாநிலத்தின் கவுண்டன்யா வனவிலங்குகள் சரணாலயம் காப்பு காடுகளிலும் ஆம்பூர் வனசரக காப்பு காடுகளிலும் கடந்த சில வாரங்களாக மழை பெய்து வருகிறது. இதனால் தேவுடு காணாற்றில் நீர்வளம் தொடங்கியுள்ளது. இங்கு நந்தி சுனை நீர்வீழ்ச்சி, குரங்குபாறை நீர்வீழ்ச்சி, குதிரைப்பாறை நீர்வீழ்ச்சி, வனத்துறையினர் கட்டியுள்ள தடுப்பணை நீர்வீழ்ச்சிகள் உள்ளன. இந்த நீர்வீழ்ச்சிகளில் குளிக்க சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான இளைஞர்கள் வரத் தொடங்கியுள்ளனர். தற்போது புளியின் சுனை நீர்வீழ்ச்சியில் அதிக அளவில் நீர்வரத்து துவங்கியுள்ளதால் இளைஞர்கள் அதிகமாக வரத் துவங்கியுள்ளனர். ஆனால் வனத்துறையினர் பாதுகாப்பில் ஈடுபட்டுள்ளதால் இளைஞர்கள் ஏமாற்றத்துடன் குளிக்க முடியாமல் திரும்பி செல்கின்றனர். தேனி மாவட்டம் போடி அருகே தேவாரத்தில் மரவள்ளி கிழங்கு விவசாயம் அதிக அளவில் நடைபெற்று வருகிறது. இங்கு விளையும் மரவள்ளி கிழங்குகள் ஈரோடு, நாமக்கல், சேலம், திருப்பூர் ஆகிய பகுதிகளில் உள்ள ஜவ்வரிசை ஆலைகளுக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது. இதேபோல் கேரளாவில் உள்ள இடுக்கி, திருவனந்தபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் உணவிற்காக கொண்டு செல்லப்படுகிறது. இவை தவிர உபத்தொழிலாக மரவள்ளி கிழங்கு சிப்ஸ் தயாரிக்கும் பணியிலும் விவசாயிகள் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் இந்த பகுதியில் காற்று மற்றும் தொடர் சாரல் மழை பெய்து வருவதால் மரவள்ளி கிழங்கு சிப்ஸுகளை காய வைக்க முடியவில்லை. இதனால் அந்த பகுதி விவசாயிகள் பாதிப்படைந்துள்ளனர். மேலும் மரவள்ளி கிழங்கு விளைச்சல் அதிகரித்து வியாபாரிகள் யாரும் வாங்க முன் வராததாலும் சிப்ஸ் தயாரிக்கும் பணியிலும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதால் மரவள்ளி கிழங்கு விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் வட்டத்தில் வீராணம் ஏரி உள்ளது. இந்த ஏரியை நம்பி 44,800 ஏக்கர் விவசாய நிலம் பாசனம் பெறுகிறது. இந்நிலையில் மேட்டூரில் திறக்கப்பட்ட நீர்,
கீழணையில் நிரம்பி கீழணையிலிருந்து திறக்கப்பட்ட நீர் வடவாறு வழியாக ஏரிக்கு வந்து கொண்டிருக்கிறது. மேலும் அடுத்த 10 நாட்களுக்குள் ஏரி நீர்மட்டம் உயரும் என பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஏரிக்கு நீர் வந்திருப்பதால் குறுவை சாகுபடி செய்துள்ள விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். தற்போது கடலூர் மாவட்டத்தில் அவ்வப்போது மழை பெய்து வருவதால் விவசாயிகள் நீர் கிடைக்கும் என்ற நம்பிக்கை பிறந்துள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் அடுத்த காளியாம்பூண்டி கிராமத்தில் தனியார் ஆதரவற்ற குழந்தைகள் காப்பகம் உள்ளது. இந்த காப்பகத்தில் உள்ள குழந்தைகளுக்கு கடந்த மாதம் கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டபோது குழந்தைகள் உட்பட 43 பேருக்கு கொரோனா தொற்று உறுதியானது. இதையடுத்து அளிக்கப்பட்ட சிகிச்சையில் பூரண குணமடைந்த 43 குழந்தைகள் ஊழியர்கள் நலமுடன் காப்பகத்திற்கு திரும்பினர். இந்நிலையில் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் டாக்டர் எம் ஆர்த்தி குழந்தைகள் காப்பகத்தில் ஆய்வு மேற்கொண்டு நோய் தொற்றில் இருந்து மீண்ட குழந்தைகளுடன் சேர்ந்து கேக் வெட்டி தனது மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டாடினார். ராமநாதபுரம் மாவட்டம் தனுஷ்கோடி கடற்கரை வழியாக இலங்கைக்கு சட்டவிரோதமாக சமையல் மஞ்சள் கடத்தப்படுவதாக மண்டபம் கடலோர போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து அந்த பகுதியில் சோதனை செய்தனர். அப்போது ஒரு படகில் சோதனை செய்தபோது மஞ்சள் மூட்டைகள் இருப்பது தெரிய வந்தது. இதனையடுத்து நாட்டு படகுடன் சமையல் மஞ்சள் மூட்டைகளை பறிமுதல் செய்த போலீசார் மண்டபம் காவல் நிலையத்திற்கு எடுத்து வந்து வழக்கு பதிவு செய்து குற்றவாளிகளை தேடி வருகின்றனர். பறிமுதல் செய்யப்பட்ட மஞ்சள் மூட்டைகளை எடையிட்டு பார்த்தபோது மொத்தமாக 1350 கிலோ இருந்தது தெரிய வந்தது. இதனையடுத்து மஞ்சள் மூட்டைகளையும் நாட்டுப் படகையும் மெரைன் போலீசார் மண்டபம் சுங்கத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைத்தனர். தமிழக அரசு அளித்துள்ள பல்வேறு தளர்வுகளை அடுத்து தற்பொழுது அனைத்து வழிபாட்டு தலங்களிலும் பக்தர்கள் தரிசனத்திற்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலுக்கு தரிசனம் செய்ய பல்வேறு மாவட்டங்களில் இருந்து பக்தர்கள் குடும்பத்தினருடன் பல்வேறு வாகனங்களில் வந்து குவிந்தனர். இதனால் திருச்செந்தூர் பகுதி முழுவதும் பக்தர்கள் வருகையினால் ஸ்தம்பித்தது. மேலும் பக்தர்கள் கோவிலில் முடி காணிக்கை மட்டும் செலுத்த அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் கடற்கரை மற்றும் நாழிக்கிணறு பகுதியில் புனித நீராட அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. எனவே முடி காணிக்கை செலுத்திய பக்தர்கள் குளிக்க தண்ணீர் தொட்டி ஒன்று கோவில் நிர்வாகத்தால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஆனால் பக்தர்கள் உடைமாற்றுவதற்கான இடமோ கழிப்பிட வசதிகளோ இன்றி மிகவும் அவதிப்பட்டனர். விடுமுறை தினமான ஞாயிறன்று பக்தர்கள் கூட்டம் அதிக அளவில் அலைமோதியது. எனவே பக்தர்கள் நலன் கருதி அடிப்படை வசதிகள் செய்து தரும்படி கோவில் நிர்வாகத்திடம் பக்தர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். பாம்பன் ரயில் பாலத்தில் ஜூலை 15 முதல் செப்டம்பர் 19 வரை பராமரிப்பு பணி நடைபெற இருப்பதால் ரயில் போக்குவரத்தில் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் சென்னை எழும்பூர் ராமேஸ்வரம் சிறப்பு ரயில்கள் ஜூலை 14 முதல் செப்டம்பர் 13 வரை மண்டபம் ரயில் நிலையம் வரை மட்டுமே இயக்கப்படும். திருச்சிராப்பள்ளி ராமேஸ்வரம் சிறப்பு ரயில்கள் ஜூலை 15 முதல் செப்டம்பர் 14 வரை ராமநாதபுரம் ரயில் நிலையம் வரை மட்டுமே இயக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஞாயிற்றுக்கிழமைகளில் ராமேஸ்வரத்திலிருந்து புறப்பட வேண்டிய ராமேஸ்வரம் புவனேஸ்வர் வாராந்திர சிறப்பு ரயில் ஜூலை 18 முதல் ஆகஸ்ட் 12 வரை மண்டபம் ரயில் நிலையத்திலிருந்து இயக்கப்படும் என மதுரை கோட்டை தெற்கு ரயில்வே அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் ஸ்டேட் பேங்க் ஆப் இந்தியா மற்றும் விருதுநகர் மாவட்டம் நள்ளியில் உள்ள இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியில் கொள்ளையடிக்க திட்டமிட்டு இருந்த 5 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். இந்த கும்பலைச் சேர்ந்த வாஷிங்டன் என்பவர் ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபத்தில் உள்ள இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியில் உதவி மேலாளராக பணியாற்றி வந்துள்ளார். வங்கியில் 98 லட்சம் ரூபாய் கையாடல் செய்த விவகாரத்தில் தற்காலிக பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். மேலும் சில நபர்களுடன் சேர்ந்து கடந்த மே மாதம் வங்கியில் கொள்ளையடிப்பது குறித்து ஆலோசனை நடத்தியுள்ளார். இந்த கும்பல் வாட்ஸ்அப் மூலமாக கொள்ளை சம்பவம் குறித்து திட்டமிட்டு வந்துள்ளனர். இவர்கள் நடவடிக்கை குறித்து சைபர் கிரைம் போலீசார் விசாரணை நடத்தியதில் இவர்களின் கொள்ளை திட்டம் தெரியவந்துள்ளது. எனவே 5 பேரையும் கைது செய்த போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருள்மிகு அசலாம்பிகை அம்மன் உடனுறை வைத்தியநாத சுவாமி ஆலயத்திற்கு சொந்தமான திருக்குளத்தை சுற்றி வீடுகள் மற்றும் கடைகள் என 13க்கும் மேற்பட்டவர்கள் பல ஆண்டுகளாக ஆக்கிரமிப்பு செய்து வந்துள்ளனர்.
இந்நிலையில் ஆக்கிரமிப்புகளை அகற்ற வந்த இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகளை ஆக்கிரமிப்பாளர்கள் முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். திடீரென ஆக்கிரமிப்பாளர்கள் ஆக்கிரமிப்புகளை அகற்றக்கூடாது என உடலில் மண்ணெண்ணெய் ஊற்றிக்கொண்டு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் பரபரப்பு ஏற்பட்டது. பின்னர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் அப்புறப்படுத்தி ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணியை செய்தனர். தூத்துக்குடி மாவட்டம் சிவகளை, பரம்பு, பேட்மா நகரம், ஸ்ரீ மூலக்கரை ஆகிய பகுதிகளிலும் பழங்கால மனிதர்களின் வாழ்விட பகுதிகளாக கருதப்படும் செக்கடி, ஆவாரங்காடு, பராக்கிரம பாண்டி ஆகிய இடங்களிலும் அகழாய்வுப் பணி நடைபெற்று வருகிறது. இந்த அகழாய்வுப் பணியில் 3000 ஆண்டுகள் பழமை வாய்ந்ததாக கருதப்படும் கல்வட்டங்கள், முதுமக்கள் தாழிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் தமிழக தொல்லியல் துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு, கனிமொழி எம்பி, கால்நடைத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன், சமூக நலத்துறை அமைச்சர் கீதா ஜீவன், ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ ஊர்வசி அமர்தராஜ், மாவட்ட ஆட்சியர் செந்தில்ராஜ் உள்ளிட்டோர் சிவகளையில் பார்வையிட்டனர். கொரோனா வைரஸ் தொற்று பொது முடக்கம் காரணமாக இணையவழி பயன்பாடு அதிகரித்துள்ளது. மேலும் இணையதளம் மூலம் பண பரிவர்த்தனைகள் அதிகரித்துள்ளதால் அதில் மோசடிகளும் அதிகரித்து வருகின்றன. மேலும் தற்போது நடைபெறும் குற்றங்களில் 70% இணையவழி குற்றங்கள் என கூறப்படுகிறது. அதேபோல் ஆபாச பதிவுகள், சாதி, மதம் போன்றவற்றின் அடிப்படையில் தவறான மற்றும் பிளவுபடுத்தும் பதிவுகள் தொடர்பான சைபர் குற்றங்களும் அதிகரித்துள்ளதோடு அரசியல் காழ்ப்புணர்ச்சி பதிவுகளும் அதிகரித்து உள்ளன. இந்நிலையில் மதுரை மாவட்ட காவல்துறை சார்பில் சைபர் கிரைம் குற்றங்கள் தொடர்பாக புகார் அளிக்க வசதியாக 24 மணி நேரமும் செயல்பாட்டில் உள்ள 1552260 என்ற இலவச தொலைபேசி எண்ணில் பொதுமக்கள் புகார் அளிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இங்குள்ள ஏழை மாணவர்கள், அரசு பள்ளியில் படிப்பவர்கள் எப்படி இந்த நீட் தேர்வில் வெற்றி பெற முடியும்? அரசு ஒரே ரேஷன் கார்டு, ஒரே ஜிஎஸ்டி என்ற முறையில் பிளஸ் டூ சப்ஜெக்டையே நீட் சப்ஜெக்டாக அகில இந்திய அளவில் கற்பித்தால் நீட் என்பது ஏழை மக்களுக்கும் உதவும். பள்ளி கல்வியில் 2வது இடத்தில் இருக்கும்போது நம்ம மாணவர்கள் நிச்சயமாக போட்டியில் வெல்வார்கள். அதுபோக நீட்டு தேவையில்லை என்றால் டிஎன்பிஎஸ்சி, டெட்டு, யூபிஎஸ்சி போன்ற அனைத்து போட்டித் தேர்வுகளை ரத்து செய்வதாக இருந்தால் நீட்டை ரத்து செய்யலாம். நமக்கு தேவை போட்டி, மாணவர்கள் வந்து ஊக்குவிக்கணும், அதனால் நீட்டு கண்டிப்பாக தேவை. நீட் தேர்வு வந்து முற்றிலும் ரத்து செய்யணும். ஏன்னா வந்து சிபிஎஸ்சி சிலபஸில் படித்த மாணவர்கள் பார்த்திங்கன்னா வந்து நீட் தேர்வை வந்து ஈஸியாக எதிர்கொள்ளலாம். ஆனால் வந்து ஸ்டேட் போர்டில் படித்த மாணவர்கள் வந்து நீட் தேர்வை எழுதுறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் நீட் தேர்வை வந்து முற்றிலும் வந்து தமிழ்நாட்டில் ஒழிக்கணும். முன்னால் உள்ள காலத்தில் போல் ஏழை எளிய மாணவர்கள் கூட மருத்துவக் கல்லூரிகளில் சேருவதற்கு வாய்ப்பும், மருத்துவக் கல்லூரிகளில் முதலிடம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் கிடைக்கும். அதனால் நீட் தேர்வு முழுமையாக ரத்து செய்யப்பட வேண்டும். கண்டிப்பாக வந்து நீட்டும் இல்லை வந்து ஜேஇஇயும் வந்து தேவையில்லை, அப்படி வைக்கணும். பழைய மாணவர்கள் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி தரணும். நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் காலேஜுக்கு மட்டும் அந்த எக்ஸாம்ஸை வச்சுட்டு போயிடுங்க. புதுக்கோட்டை மாவட்டம் அருகே பசுமாட்டிற்கு வளைகாப்பு நடத்தியுள்ளது பலரையும் வியப்பில் ஆழ்த்தியுள்ளது. மீனாட்சி சுந்தரம் என்பவர் தான் வளர்த்து வந்த ஒரு பசுவிற்கு பெண்கள் கருவுற்று இருக்கும்பொழுது பிறந்த வீட்டில் செய்வது போன்று வளைகாப்பு நடத்தியுள்ளார். வளைகாப்பில் பசுவிற்கு சந்தனம், குங்குமமிட்டு கொம்பில் வளையல் அணிவித்து மகிழ்ந்தனர். விழாவிற்கு வருகை தந்த அனைவருக்கும் சிற்றுண்டியும் பரிமாறப்பட்டது. சித்தூர் மாவட்டம் வி கோட்டா அருகே உள்ள கொம்மரமடகு கிராமத்தின் அருகில் உள்ள வனப்பகுதியிலிருந்து ஒற்றை காட்டு யானை கிராமத்தில் நுழைந்து அங்குள்ள விளைநிலங்களில் சுற்றித் திரிந்தது. இதையறிந்த கிராம மக்கள் ஏராளமானோர் குவிந்து பட்டாசு வெடித்து அதிக சப்தம் எழுப்பி யானையை விரட்டும் போது யானை கோபமடைந்து மக்களை விரட்டியது. இதனால் பொதுமக்கள் அலறி எடுத்து ஓடினர். இதையடுத்து அங்கு சென்ற காட்டு யானை வி கோட்ட பலமனேர் சாலையில் உள்ள ஒரு கட்டிடத்தின் சுவரை முட்டியது. மேலும் சாலை ஓரத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கண்டெய்னர் லாரியின் முன்பக்க கண்ணாடியை சேதப்படுத்திவிட்டு வனப்பகுதிக்குள் சென்றது. புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே புதிய இறகுப்பந்து விளையாட்டு அரங்கை திறந்து வைத்த விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் மையநாதன் அங்கு வீரர்களோடு இணைந்து இறகுப்பந்து விளையாடிய காட்சி காண்பவரை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது.
அண்டை மாநிலங்களில் இருந்து வருபவர்கள் மூலம் நீலகிரி மாவட்டத்தில் நோய் தொற்று பரவும் அபாயம் அதிகரித்துள்ளது. இந்த நிலையில் இதனை தடுக்கும் விதமாக கேரளா மற்றும் கர்நாடக மாநிலத்தில் இருந்து நீலகிரி மாவட்டத்திற்கு வருபவர்கள் கட்டாயம் இ பாஸ் மற்றும் ஆர்டிபிசிஆர் பரிசோதனை சான்று வைத்திருக்க வேண்டும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சான்றுகள் இல்லாமல் அந்த மாவட்டத்திற்கு நுழைந்தவர்கள் திருப்பி அனுப்பப்பட்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் கடலி என்ற கிராமத்தில் சாலையில் தனியே சென்ற மூதாட்டியிடம் 3 பவுன் தங்கச் சங்கிலியை பறித்த இருவரில் வைத்தீஸ்வரன் கோவில் பகுதியைச் சேர்ந்த முத்தழகன் என்பவன் போலீசாரிடம் பிடிபட்டான். நகையுடன் தப்பிய மற்றொருவனை பிடிக்க போலீசார் தீவிரமாகியுள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் கண்டாச்சிபுரம் அருகில் உள்ள அடுக்கம் கிராமத்திலிருந்து 10க்கும் மேற்பட்டோர் சுப நிகழ்ச்சிக்காக அருகில் உள்ள மேல்வாலை கிராமத்திற்கு டாடா ஏசி வாகனம் மூலம் சென்று கொண்டிருந்தனர். அந்த வாகனம் விபத்துக்குள்ளானதில் 10க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். அனைவரும் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் முறையாக குடிநீர் வழங்காத நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து பொதுமக்கள் காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டதை அறிந்த போக்குவரத்து காவல்துறையினர் சம்பவத்திற்கு வந்து போராட்டத்தில் ஈடுபட்டபோது பொதுமக்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து அவர்கள் கலைந்து சென்றனர். விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணெய்நல்லூர் அடுத்த ஏனாதிமங்கலம் கிராமத்தைச் சேர்ந்தவர் துக்காராமன். இவர் 10ஆம் வகுப்பு படிக்கும் தனது மகன் யஷ்வந்துடன் தங்கள் வயலுக்கு சென்றுள்ளார். அங்கு மின்சார உயர் அறுந்து கிடந்துள்ளது. இது தெரியாமல் யஷ்வந்த் உயர் மீது கால் வைத்ததால் மின்சாரம் பாய்ந்து தூக்கி வீசப்பட்டுள்ளார். அவரை மீட்டு விழுப்புரம் தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றபோது அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். மேலும் இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனா்.